பொது சிவில் சட்டம் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான சட்டம் என ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள எலிகள் கஞ்சாவை தேடி போலீஸ் நிலையம் வருவதாகவும் எலிகளின் போதையை எப்படி தடுப்பது என்ற ஒரு பெரிய பிரச்சினை தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருப்பதாக தமிழிசை வேடிக்கையுடன் தெரிவித்தார். பொது சிவில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்கிறார், ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு சட்டம், இன்னொருத்தங்களுக்கு ஒரு சட்டம். ஆனால இது ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான சட்டம் என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். நாம் என்ன சொல்றோம், ஏற்றுத்தாழ்வு இல்லாத சமுதாயம் படைக்க வேண்டும் என்று நாம் சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சமூக நீதி தான்